ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா வீட்டு சமையல். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னலான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுங்கிறது சொல்ல போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இங்கே இன்கிரீடியன்ஸ் வச்சிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முருங்கைக்காவும் ஒரு நாலஞ்சு கத்திரிக்காவும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே சாம்பார் வெங்காயம் வச்சிருக்கேன், ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ரெண்டு பெரிய தக்காளி, நாட்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், சால்ட்டு, மஞ்சத்தூள், இங்கே வந்து சாம்பார் பொடி, கருவேப்பில, கொத்தமல்லி கடைசியாக ஆட் பண்ணிருக்கு. இந்த குக்கரில் ஒரு 75 கிராம் வந்து துவரம்பருப்பு நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஒரு 3 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன். 1 ஸ்பூன் போல் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இந்த பருப்பில் வந்து விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இதை 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பருப்பு நல்லா மலர வெந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயம், சாம்பார் வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், இதெல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்னா, இங்கே கட் பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் ஆட் பண்ணிடுறோம். இதில் வந்து சாம்பார் பொடி வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு புளித்தண்ணி, 1 நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து எடுத்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா ஒரு கலக்கு கலக்கி 1 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். எடுத்துட்டு பார்க்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ சாம்பார் வந்து தாளிச்சிடலாம். நான் இங்கே ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்து எப்பயுமே கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து நம்ம தாளிச்சதை வந்து நம்ம சாம்பாரில் கொட்டிடலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது இந்த மெத்தடில் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.